வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான தொழில் பயிற்சி நம்ம செய்ய போகிறோம். இது வந்து பாகங்களாக கொண்டுட்டு போகிறோம். இதோடைய முதல் பாகம் இன்றைக்கி போட போகிறோம். ஸோ இந்த தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமாக வந்து நம்ம தொழில் பண்ணலாம். ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான முதலீடு போட்டு தொழில் செய்யலாம், இல்லை அப்படின்னா கைத்தொழிலில் கற்றுக்கிட்டு முதலீடை பெருக்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிறது கைத்தொழிலில் கற்றுக்கிட்டு முதலீடை பெருக்கிறதுக்கான ஒரு வீடியோ. நம்ம வீடியோவில் வெறும் கைத்தொழில் பயிற்சி மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் நம்பிட வேணாம். இதில் நம்மளுடைய மேலாண்மையை பெருக்கிறதுக்கான அத்தனை ஐடியாக்களும் நம்ம சேனலில் கிடைக்கும். எப்படி வந்து கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கே சந்தைகள் இருக்குது, எப்படி தொழில் வாய்ப்புகளை உருவாக்குறது, எந்த தொழிலெலாம் வந்து வருங்காலத்தில் வந்து நல்ல டெவலப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நிறையா தகவல்கள் நம்மளுடைய சேனலில் அவனைக்கவனே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் வெறும் தொழில் பயிற்சியாக மட்டும் பார்க்காம உங்களுடைய மேலாண்மையை பெருக்கிறதுக்கான வீடியோவும் நிறையா நம்ம சேனலில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் நம்ம சேனலில் நீங்கள் ஊக்கப்படுத்தணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னென்ன செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகே நண்பர்களே, நம்மளுடைய இந்த முதல் வீடியோவில் முதல் பயிற்சி டூ வீலருடைய பெட்ரோல் டேங்க் கவர் வந்து எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். டூ வீலருடைய பெட்ரோல் டேங்க் கவரில் ஆஃப் டேங்க் கவர் நம்ம செய்ய போகிறோம். இது வந்து மத்திய மண்டலத்துடைய ஃபேமஸான ஒரு மாடல். இந்த மாடல் செய்கிறது ரொம்ப ஈஸி, இதோடைய வர்த்தகமும் ரொம்ப பெருசு, நல்ல ஒரு தொழில். இதை வந்து நீங்கள் தனியாக வீட்டிலேருந்து செய்யணும், குடும்பத்தோடு செய்யணும்னு நினைக்கிற ஒரு வீட்டிலேருந்து தொழில் செய்யணும்னு நினைக்கிற யாருக்கா இருந்தாலும் இது சூப்பராக செட் ஆகும். இதில் நிறைய தொழில் பிரிவுகள் இருக்குது. இப்போதைக்கு நம்ம ஒரு தொழில் அடிப்படை தொழிலை நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் சரிங்களா. இப்போ நம்ம தொழில் பயிற்சியை முதல் பயிற்சி ஆரம்பிச்சிடலாமா? ஒரு டேங்க் வரை எப்படி நம்ம வந்து வெட்டுறது, ஒரு டேங்கருடைய மெஷர்மெண்ட்டு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை வெட்டுவோம். இப்போது அதை எப்படி நம்ம வெட்டுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வாங்க. ஆஃப் டேங்கர் அப்படிங்கிறது இதுதான், இந்த மாதிரி மாடலில் தான் வரும். நான் இது வந்து நான் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு தச்சுருக்கேன். ஒரு கஸ்டமருக்கு கொஞ்சம் கம்மியான ரேட்டில் ஓரளவுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியாக நம்ம செய்ய போகிறப்போ. ஸோ இந்த டேங்க் ஒரு செய்கிறதுக்கு எத்தனை பீஸு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 பீஸு ஜாயின் பண்ணணும். 10 பீஸு அளவு போட்டு வெட்டணும். இது ஒன்று, இதுக்குள்ளே வைக்கிறது ரெண்டு, இதை சுற்றி வர்றது பீஸு இந்த பார்த்திங்களா, இதை சுற்றி வர்ற பீஸு வந்து மூணு, கீழே இந்த அடி பாட்டம் பீஸுன்னு சொல்லுவோம். இந்த இதில் வருது பார்த்திங்க, இதில் வருது பார்த்திங்களா ரெக்சின். ஸோ அது நாலு. அடுத்தது இந்த பீஸ், இது வந்து இந்த இடத்துல ஒரே லென்த்தாக போட்டோம்னா கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும். இது வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து அஞ்சு, இது ஆறு, இது இதோட உள்ளது ஏழு. இது மொத்தமாக வரும் ஒரே பீஸாக, இது இது தனியாக ஒரு பீஸ் வரும். ஸோ இது ஆறு, அது ஏழு, இந்த பார்த்திங்களா இது வந்து ஒம்பது, இது ஒரு எட்டு. இது இல்லாமல் இந்த துணி கிளாத்துக்கு பார்த்திங்களா, இந்த துணி கிளாத்து உள்ள இந்த மூடிக்குள்ள வர்ற கிளாத்து இருக்கு, இது ஒன்று. இது ரெண்டையும் சேர்த்து 10 பீஸு மொத்தம். இதில் ஒரு 10 பீஸ், இது ஆஃப் டேங்கர்னு சொல்கிறது. இதை எப்படி இப்போ இந்த 10 பீஸையும் நம்ம வெட்டி எடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த அளவுக்கு மட்டும் நம்ம வேறு எந்த டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம், கலர் போட்டுக்கலாம், வேறு இந்த மாதிரி டிசைன்ஸ் கம்பெனி டிசைன்ஸ் எது வேணாலும் மாற்றிக்கலாம். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிறா. இது மூடி, இதோடைய பேர்லாம் என்னென்னு பார்ப்போம். இதுக்கு என்னென்ன பேர்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இது இது மூடி, இதுக்கு மூடிக்கும் கீழே வைக்கிறது மூடி பாட்டமு, அடித்தட்டுன்னு சொல்லுவோம், அடித்தட்டுன்னு வச்சுக்கலாம். இது பாக்கெட்டு, பாக்கெட்டுடைய அடித்தட்டு, இந்த ரெண்டாம் நம்பர் போட்டிருக்கு. பாக்கெட்டுடைய பாலம், இது வந்து பாட்டம் பீஸ், அதாவது பெட்ரோல் டேங்க் மூடியுடைய அளவு வருது பார்த்திங்களா, இது பாட்டம் பீஸு. இது பாட்டம் பீஸு, இது வந்து வால் பீஸுன்னு சொல்கிறது. இப்படி பேர்லாம் இவ்வளோ தான். நம்ம வந்து இது இன்றைக்கி எப்படி வெட்டுறது, வரைஞ்சி எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த டேங்க் ஒரு வெட்டுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 மீட்டர் ரெக்ஸின் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 1 மீட்டர் ரெக்ஸில் நம்மளுக்கு வந்து ஒரு 2 டேங்கருக்கு உள்ள அளவுக்கு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா வந்து பெட்ரோல் டேங்குடைய இது தான் பாட்டம் பீஸ், இதோடைய பேசிக் அளவு வச்சு தான் நம்ம ஒரு டேங்கருக்கு ஃபிட்டிங்கான ஒரு டேங்கர் செய்ய முடியும். இது பாக்கெட்டுடைய அளவு பீஸு. இந்த அளவு இல்லாமல் மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டு டேப்பை வச்சே நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப மெஷர்மெண்ட்டு அந்த ஆஸ் தேவையில்லை. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் எல்லாத்துக்கும் அளவு அட்டை வச்சுக்கலாம். ஒரு பட் ஆனால் வேமா ஒரு வேலையை முடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு மனசுக்குள்ளே அளவு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வேமா முடிச்சிடலாம். சரி, இப்போ அளவு போட்டு வெட்டிடுவோம். Thank you.
இது பாக்கெட்டுடைய அடித்தட்டு. ஸோ இதுக்கு மட்டும் நம்ம வந்து ஒரு 1 இன்ச்சு கூட சேர்த்துக்கணும். ஸோ இது 10 9 இன்ச்சு இருக்குது, நம்ம 10 இன்ச்சு வச்சுக்கிடுவோம். ஏன்னா இதில் ஜிப்பு வரும், ஸோ அதுக்காண்டி 10 இன்ச்சு வச்சுக்கிடுவோம். மற்றபடி அளவு இல்லாமல் உடனத்தான் வரும். இது பாக்கெட்டுடைய அடித்தட்டு. இப்போ மூடிக்கு உள்ள அடித்தட்டு வரைச்சிக்கிடுவோம். மூடிக்கு வந்து 16 இன்ச்சு வைக்கணும். ஸோ 16 இன்ச்சு வைக்கணும். இந்த ரெக்ஸினில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேர்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து நேர்கோடாகவே வரும். இதுக்கு நேராக இதில் போட்டோம்னா இதுக்கு நேராக வரும், இதில் போட்டோம்னா இதுக்கு நேராக வரும். ஸோ அதனால் இந்த 16 8 இன்ச்சு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, மூடியுடைய பாட்டம் பீஸுக்கு, மூடியுடைய அடித்தட்டுக்கு 8 இன்ச்சு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. அந்த மூடியுடைய இதுக்கு வந்து ஒரு மெஷர்மெண்ட் நம்மளே கையாலே எடுத்துக்கின்றலாம். ஸோ இது வந்து மூடியுடைய அடித்தட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கின்றலாம். அது மாதிரி மூடி அடித்தட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப்பு வச்சு ஒரு பாக்கெட் வைக்கணும். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8.5 இன்ச்சு ப்ளஸ் 10 இன்ச்சு வைக்கலாம், அல்லது 8 இன்ச்சு 8.5 இன்ச்சு வைக்கலாம், 8.5 வச்சுக்கலாம். ஸோ இது வந்து 8.5 இன்ச்சு வச்சுருக்கு. மூடியுடைய மூடியுடைய அடித்தட்டில் பாக்கெட்டுக்கான ஒரு ரெக்ஸின் இது. ஸோ இந்த ரெக்ஸின் இந்த மாதிரி கோடு போடுற ரெக்ஸின் வாங்குறது வந்து நம்மளுடைய அந்த வெட்டுறதுக்கான அளவு நேரத்தை குறைக்கும். இல்லைனா ஆஸ் வச்சு தான் வைக்கணும், இல்லைனா ஆஸ் வச்சு தான் வைக்கணும், அதோடய நேரத்தை குறைச்சி கொடுக்கும். அடுத்து பாக்கெட்டுக்கான பாலம் பீஸ் வெட்ட போகிறோம். பாலம் பீஸில் வந்து வெட்டுறதுல வந்து ஒரு சின்ன ஒரு மைன்யூட்டான ஒரு வேலை பார்க்கணும். ரெக்ஸினில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1 சைடு இழுவ விசையில் வரும். நீங்கள் எப்படி வேணாலும் இழுக்கலாம், 1 சைடில் இழுக்க முடியாது. ஸோ இழுக்கிற சைடு பார்த்தீங்க அப்படின்னா பண்ணான்னு சொல்கிறது, இந்த நீளமாக இருக்கும், இந்த நீளத்துக்கு இருக்கிறது பண்ணான்னு சொல்கிறது. அப்படியே ரோல் ரோலாகவே வருது பார்த்தீங்களா, மீட்டர் கணக்கில் 20 30 வரும். இது வந்து நீளம் நெட்டுன்னு சொல்கிறது. நெட்டு வந்து இழுக்க முடியாது, இந்த பண்ணா வந்து விசையக்கூட தன்மையாக இருக்கும். ஸோ இந்த பொசிஷனில் தான் இந்த நெட்டுக்கு எடுக்கணும். வச்சு அழுத்தினாலும் இதோடைய விசைவு தன்மையால் வேமா கிளியாது அப்படிங்கிறனால நம்ம இந்த மெஷர்மெண்ட்டில் போகிறோம். ஸோ இதுலேருந்து பண்ணாவுக்கு வந்து அந்த பாக்கெட்டுடைய பீஸுக்கு வந்து ஒரு 27 இன்ச்சு வைக்கிறோம். 10 இன்ச்சு. ஓகே, இப்போ நம்ம ஓரளவுக்கு எல்லாமே வரைஞ்சிட்டோம். இப்போ இதை வெட்டி உங்களுக்கு தனித்தனியாக வெட்டி எடுத்து காமிக்கிறேன். மூடிக்கு மட்டும் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துக்குருவோம், அப்படி தான் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ மூடிக்குமே அப்படி தான் வந்து நம்ம வந்து 16 இன்ச்சில் எடுக்க போகிறோம். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம வந்து இந்த பீஸ்லாம் வெட்டிட்டோம், இந்த டேங்கோருக்கான தேவையான பீஸ் வெட்டிட்டோம். இப்போ இந்த டேங்கோருக்குள்ள இதில் எல்லாம் எதில் இருக்குது அப்படிங்கிற பார்த்துருவோம். இது பாக்கெட்டுக்குள்ளது. ஸோ இந்த 1 நம்பர் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா,
இந்த ஒன்றாம் நம்பர் போட்டிருக்கு பார்த்திங்களா, இது வந்து பாக்கெட்டுக்குள்ளது. இந்த ஒன்று, இது ரெண்டு போட்டிருக்கோம்ல, அந்த ரெண்டு, இந்த ரெண்டு போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த ரெண்டு வந்து இது இந்த பீஸு, இந்த பாக்கெட்டுக்கு கீழே வந்துடும். ஸோ மூணு போட்டிருக்கோம் பார்த்திங்களா, இதுதான் இந்த வால் பீஸ். இது பாலம்னு சொல்லுவாங்க, வாலுன்னு சொல்லுவாங்க, இது வால் பீஸு. ஸோ இது இது வந்து இது மொத்த பாக்கெட்டு. ஸோ அதுக்கு கீழே உள்ளதுக்கான இந்த வாலும் இந்த ஹோல்ஸ் உள்ள பீஸும் இங்கே இருக்குது. ஸோ இது இது ஒன்றும் இந்த பீஸ் ஒன்றும். ஸோ இது தனியாக ஜாயின் பண்ணணும், இது தனியாக ஜாயின் பண்ணணும். அடுத்து இந்த மூடி, இந்த மூடியில் பார்த்தீங்கன்னா இந்த ஜிப் வச்சு ஒரு வெல்க்ரோ வச்சு ரெடி பண்ணுறது மூடி இது. ஸோ அது வந்து இதில் வரும். ஸோ அந்த ஜிப்புக்குள்ள பீஸு, இந்த வெல்க்ரோ வைக்கிறது, இந்த மூடியில் உள்ள பீஸு, இது எட்டாம் நம்பருக்குள்ளது. இதில் வந்து ஒரு ஜிப்பு வந்துடும். ஸோ இதில் வந்து ஒரு ஜிப்பு வந்துடும். இந்த பார்த்திங்களா, இந்த ஜிப்பு இதில் வந்துடும். இதுக்கிடையில் இந்த இந்த பீஸை கொஞ்சம் அழகாக கும்முன்னு காட்டுறதுக்காண்டி இதுக்குள்ளே வந்து ஒரு பஞ்சு ஒன்று வச்சு அந்த பஞ்சை பாதுகாக்கிறதுக்கு ஒரு லேயர் ஒன்று வைப்போம். இது இல்லாமல் இந்த டேங்க்கு வந்து சைனிங்கை குறைக்காமல் இருக்காண்டி ஒரு நெட்டு வைக்கிறது. இது எதுக்கு வைக்கிறது அப்படின்னா, டேங்க்குடைய சைனிங்கை வந்து குறைக்காமல் இருக்குதுக்காண்டி, அதோடைய பெயிண்டுடைய பெயிண்டில் க்ராச் ஏற்படாமல் இருக்குதுக்காண்டி. இந்த துணி ரொம்ப அவசியம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து பெட்ரோல் டேங்க் கவர் வந்து வெறும் பொருட்களை வைக்கிற பயன்பாட்டுக்கு மட்டும் இல்லை, பெட்ரோல் வந்து வேம ஆவியாகாமல் அந்த சின்னோடு தகரத்துக்கு அடியில் தான் பெட்ரோல் இருக்கும். ஸோ அது வேம ஆவியாகி நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகாமல் அல்லது ஒரு சின்ன ஸ்பார்க்லேயோ எதுலேயும் தீப்பற்றாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். பெட்ரோல் வேப்ரட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு டேங்க் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். கிடக்கிற ஒரு 10 பீஸ் தான் நம்ம வந்து ஒரு டேங்க் ஒரு தயார் பண்ணுறதுக்கான மூலப்பொருட்கள். இன்னமும் இதில் சம்மந்தமான இந்த டேப் ரோல் இருக்குது, ஜிப்பு இருக்குது, இந்த வெல்க்ரோ இருக்குது. இவ்வளோ தான் இதுக்கு இன்னும் அடிஷ்னலாக சேர்க்க போகிறோம். அடுத்தது வந்து பீடிங் இருக்குது. ஸோ இதில் ஒரு பீடிங் இருக்கும், இது தேவைப்பட்டாலும் வச்சுக்கலாம், தேவைப்படாமல் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன இந்த ஈஃபோமும் அந்த நைஸ் நெட்டை நம்ம வந்து வெட்டிடுவோம். ஒரு வழியாக டேங்கோர் வந்து நம்ம வெட்டி ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து இதை பார்க்கையில் வந்து புரியலாட்டியும் தொடர்ந்து பார்க்க பார்க்க உங்களுக்கு நிச்சயமாக புரியும். இந்த டேங்கோர் நம்மளுக்கு எப்படி டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஊக்கப்படுத்த நீங்கள் என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும் தானே? கண்டிப்பாக அதெல்லாம் செஞ்சுருங்க.